அனுபவிக்க முடியாமல் போவதற்கு என்ன காரணம்? Dream Makers Entertainment சேனல் நேயர்களுக்கு வணக்கம். ரொம்ப நல்ல கேள்விங்க. ஏன்னா இந்த காலத்துல குடும்பத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரே ஒரு குழந்தைங்க தான் இருக்காங்க, மிஞ்சி போனா ரெண்டு பேர் இருப்பாங்க. ஆனால் உண்மையிலேங்க ஒரு வாழ்க்கையில வந்து ஒரு சந்தோஷத்தை அனுபவிக்கணும்னா அவங்களுக்கு ஒரு நாலஞ்சு அக்கா தங்கச்சிங்க அண்ணன் தம்பிங்க எல்லாம் இருந்தாதான் மனிதனினுடைய வாழ்க்கையில ஒரு சந்தோஷம் அப்படிங்கிறது. பட் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜெனரேஷன்ஸ் உண்மையிலேயே வந்து நிறைய புண்ணியம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கறத நம்ம சொல்லவே முடியாது. 50 வருடத்திற்கு முன்னாடி எல்லாம் பார்த்தோம்னா ஒரு குடும்பத்துல 10 பேர் 15 பேர் இருப்பாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு கஷ்டம் வந்தது அப்படின்னு சொன்னா ஒருத்தர் ஹெல்ப் பண்ணாட்டாலும் யாராவது ஒரு 2 பேர் அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. அதுதாங்க குடும்பம் அப்படிங்கிறது. ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய சமுதாயம், இன்னைக்கு இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்றோம், அக்வைண்டன்சஸ்ங்கிறாங்க, லிவிங் இன் ரிலேஷன்ஷிப் சொல்றாங்க. பட் யாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா அந்த உறவுகள் எல்லாம் மனதோடு ஏற்றுக்கொள்ள முடியுமா அப்படின்னு சொன்னா நிச்சயமாக முடியாது. ஏதோ ஒரு சூழ்நிலைக்காகவும் காலத்தை தள்ளணுங்கிறதுக்காகவும் வேணா உறவுகளை ஏத்துக்கிட்டு இருக்காங்களே தவிர ஆத்மார்த்தமா இது என்னோட ரத்தம் அப்படின்னு சொல்றதுக்கான உறவு இன்னைக்கு யாரும் வித்தியாசம் இருக்கான்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. ஏன்னா ஒரு குழந்தை, அதுவும் ஒரு டெஸ்ட் டியூப் மூலமாகவோ ஒரு IVF மூலமாகவோ ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு மருத்துவ ரீதியாக தான் அந்த குழந்தைய பெற்றுக்கிறாங்க. அது வந்து ஐயோ அதுக்கு ஆயுள் நல்லா இருக்கணும், ஆயுள் நல்லா இருந்தாலும் அதுக்கு ஆரோக்கியம் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப பேம்பர் பண்ணி வளர்க்குறாங்க. அந்த குழந்தையும் தனிமைப்பட்டு வளர்க்கப்படுது. ஒரு அக்கம் பக்கம் யாரோடையும் பேசுறது கிடையாது. இல்லை இப்போ ஸ்கூல்லையுமே சரி ரொம்ப அதை வந்து செல்லம் கொடுத்து. ஸோ இன்றைய சமுதாயத்தில் வளரக்கூடிய குழந்தைகளுக்கு சகோதர பாவம் அப்படின்னாலே என்னன்னே தெரியாம தான் வளர்றாங்க. ஜாதக ரீதியா சொல்லணும் அப்படின்னு சொன்னோம்னா லக்னத்திலிருந்து 4வது இடம், இதை வந்து பிரார்த்ருஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம், பந்துக்கள் அப்படின்ட்டு. ஸோ நமக்கு எப்படி உறவுகள் அமையும் அப்படின்னு பொதுவாக ஒரு 10 ஜாதகம் எடுத்துக்கிட்டீங்கன்னா 7 ஜாதகமோ 8 ஜாதகமோ 4வது இடத்தில் ராகுவும் கேதுவும் தான் இருக்கும். ஒரு நல்ல ஹெல்த்தியான ஒரு காம்பினேஷன் பிளானட்ஸ் வந்து பார்க்கறது ரொம்ப கஷ்டம். ஸோ செவ்வாய் நல்லா இல்லாம போனா நம்ம ரத்த சம்பந்தப்பட்ட சொந்தங்களுக்கு செவ்வாய் நல்லா இருக்கணும். செவ்வாய் கிரகம் வந்து நம்மளுடைய உடன் பிறந்த சகோதர சகோதரிகளை பற்றி கூறக்கூடிய ஒரு கிரகம். அப்ப ஜாதகத்துல அந்த செவ்வாய் நல்லா இல்லை அப்படின்னு சொன்னா கண்டிப்பா அந்த ஜாதகருக்கு கூட பிறந்தவங்களுடைய பாக்கியம் இருக்காது. சில குடும்பங்கள் எல்லாம் பார்க்கலாம், அண்ணன் வந்து பொறுப்பு இல்லாம இருப்பாரு, தம்பி தான் வந்து அந்த அண்ணன் வாங்கின கடனை எல்லாத்தையும் அடைக்கணும், அண்ணன் கல்யாணமும் பண்ணிக்குவாரு, குழந்தைங்களும் இருக்கும். ஆனா இந்த தம்பி வந்து காலம் பூரா அந்த அண்ணனுக்கு உழைச்சு கொடுக்குற மாதிரி இருக்கும். சில குடும்பங்கள்ல வைஸ் வர்சாவா இருக்கும், தம்பி பொறுப்பு இல்லாம இருப்பாரு, அண்ணன் தான் எல்லாம் செய்யற மாதிரி இருக்கும். சில குடும்பங்கள்ல அக்கா தங்கச்சிங்க கல்யாணம் பண்ணி கொடுத்தும் ஒரே பையன் வீட்டுக்கு அம்மா சொல்றாங்க கடமை அப்படின்லாம் சொல்லி அந்த அக்கா தங்கங்களுக்கு செஞ்சுட்டே இருப்பாங்க. அந்த அக்கா தங்கச்சிங்க நன்றி இல்லாம இருப்பாங்க, சொத்துக்கு கேஸ் போடுவாங்க, அண்ணனையும் தம்பியோ இந்த கூட பிறந்தவங்க நிறைய டார்ச்சர் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி குடும்பங்களும் நிறைய இருக்காங்க. இதற்கு கிரக ரீதியாக சொல்லணும்னா செவ்வாய் ஒருத்தருடைய ஜாதகத்தில் சாதகமாக இல்லை அப்படின்னு சொன்னா ரத்த சம்பந்தப்பட்ட சொந்தங்களான அண்ணன் தம்பிகளோ அக்கா தங்கைகள் மூலமாகவோ வாழ்நாள் பூராவும் ஒரு எதிரியாகத்தான் இருப்பாங்களே தவிர ஒரு நல்ல கூட பிறந்தவங்க சகோதர பாசத்தோடையோ இல்ல சகோதரி பாசத்தோடையோ இருக்க முடியாது. ஸோ இந்த வீடியோல சகோதர பாவம்னா என்ன, ஒரு சகோதரன் சகோதரி நமக்கு நல்லா அமையறதுக்கு என்ன மாதிரியான ஒரு கிரகம் இருக்கணும் அப்படிங்கிறத விளக்கமா தெரிஞ்சுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, Dream Makers Entertainment சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.